வணக்கம், வெல்கம் டு நெஞ்சம் தொட்ட சமையல். ஜீ தமிழ் புது புது அர்த்தங்கள் சீரியலில் செஃப் ஹரிகிருஷ்ணன் மஷ்ரூம் பிரியாணி செஸ்வான் செஞ்சால் சூப்பராக இருக்குன்னு சொல்வார். பிரியாணி செய்ய முக்கியமான இன்க்ரீடியன்ட் செஸ்வான் சாஸ் தாங்க இப்போ செய்ய போகிறோம். வாங்க செய்யலாம். 25 கிராம் காஷ்மீர் ரெட் சில்லி இல்லட்டா பேடிகை மிளகாயை ஒரு ப்ரெஷர் பேனில் 1.5 கப் தண்ணியில் சேருங்க. நான் சாதாரண மிளகாய் தாங்க சேர்த்துருக்கேன். தண்ணி கொதி வந்ததும் பேனை மூடி விசில் போட்டு 3 விசில் விடுங்க. ஸ்டீம் அடங்கியதும் மிளகாயை வடிகட்டிக்கங்க. ஒரு மிக்சி ஜாரில் இந்த மிளகாயை போட்டுக்கங்க. கொத்தமல்லி காம்பு ஒரு 10 எடுத்து அலசி இதில் சேருங்க. அடுத்து 1/4 கப் பூண்டும் 1.5 இன்ச் இஞ்சியும் சேருங்க. இதில் மிளகாயை வடித்த தண்ணி சேர்த்து மழமழன்னு அரைச்சிக்கங்க. கடாயில் 1/4 கப் ரீஃபைண்ட் எண்ணெய் இடுங்க. எண்ணெய் காஞ்சதும் மிக்சியில் அரைச்ச விழுத கரண்டியால் எடுத்து சேருங்க. கையால் எடுக்காதீங்க, அப்புறம் ரொம்பவே காந்தும். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேருங்க. 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு கலந்து விடுங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை சேருங்க. சால்ட் 2 டீஸ்பூன் சேருங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து கலந்து விடுங்க. 1/4 டீஸ்பூன் பட்டை பவுடர் சேருங்க. அடுத்து 1 கப் தண்ணி சேருங்க. தண்ணி கொதித்ததும் 5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை 1/2 கப் தண்ணியில் கலந்து இதில் கலந்து விடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கார்ன்ஃப்ளாரோட பச்சை வாசனை போயிடும். இப்போ சூப்பரான செஸ்வான் சாஸ் ரெடிங்க. ரெசிபியை லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.